பெரிய வாய்ப்பை இழந்த நடிகை கதறல். நடிகை கீர்த்தி சுரேஷ் தான் த்ரிஷா நடித்த குந்தவை கேரக்டரில் முதல்ல நடிக்க கமிட் ஆனாங்களாம். ஆனால் ஏதோ சில காரணங்களால் அந்த வாய்ப்பு கை நழுவி போனதாக கோலிவுட் வட்டாரம் சொல்லுது. கடந்த ஆண்டு வெளியான பொன்னியின் செல்வன் பெரிய ரெக்கார்ட் பிரேக் பண்ணுச்சு. இந்த படத்தில் விக்ரம், கார்த்திக், ஜெயம் ரவி, ஐஸ்வர்யா ராய், த்ரிஷான்னு நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருந்துச்சு. தமிழ், தெலுங்கு, இந்தின்னு பல மொழிகளில் வெளியான பொன்னியின் செல்வன் படம் பெரிய அளவில் ரெக்கார்ட் பிரேக் பண்ணி வசூல் சாதனை புரிஞ்சு தமிழ் சினிமாவை பெருமைப்பட செஞ்சுது. பொன்னியின் செல்வன் படத்தோட ரெண்டாம் பாகம் ரிலீஸ் ஆக போகிற நிலையில் இப்போ ஒரு தகவல் கிடச்சிருக்கு. இந்த படத்தில் குந்தவையாக நடித்து கோலிவுட்டில் தன்னோட மார்க்கெட்டை மறுபடியும் ஏற்றிக்கிட்டவங்க தான் த்ரிஷா. இந்த கேரக்டரில் முதன் முதலாக நடிக்க இருந்தது கீர்த்தி சுரேஷ் தானா. ஆனால் ஏதோ சில காரணங்களால் இந்த வாய்ப்பு கீர்த்தி சுரேஷ் கையை விட்டு நழுவிடுச்சான். ஒருவேளை கீர்த்தி சுரேஷ் இந்த படத்தில் நடிச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும்னு ரசிகர்கள் கற்பனை பண்ணிக்கிட்டு வராங்க. ஏற்கனவே சீமராஜா படத்தில் ராணி கேரக்டரில் ஒரு சில சீன்களே வந்தாலும் கூட அந்த கேரக்டருக்கு கச்சிதமாக பொருந்திருப்பாங்க கீர்த்தி சுரேஷ். நடிகை திலகம் படத்தில் கீர்த்தி சுரேஷ் தேசிய விருது வாங்கினதை வச்சு பார்த்தா பொன்னியின் செல்வன் படத்தில் கீர்த்தி சுரேஷ் ரொம்பவே ஆப்டாக தான் இருந்திருப்பாங்கன்னு சொல்கிறாங்க ரசிகர்கள்.